மாமா கயல் சீரியிலிருந்து நம்ம சஞ்சீவ் விலகுறாரா இல்லையா, என்ன விஷயம், என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ சஞ்சீவே வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். ஏன்னா கயல் சீரியல் சன் டிவியில் சூப்பராக போயிட்டுருக்குது, டிஆர்பியில் எப்போதுமே நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க நிலையில் அதில் ஹீரோவாக பண்ணுற நம்ம சஞ்சீவ் இருக்கார் இல்லையா, எழில் அப்படின்ற ரோலில் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அந்த சீரியல்லேருந்து விலகிறாரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் தான் ரீசெண்டாகவே ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா, அதே சன் டிவியில் 9 மணிக்கு இனியா சீரியல் ஆலியா நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃப், ஸோ அந்த சீரியலே இவர் பேர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. ஏன்னா அங்கே தான் ஆலியா மனசாக்கு தான் அங்கே ரிஷி பேர் பண்ணுறாரு, இப்போ எதுக்கு சஞ்சீவ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்குது. சரி, கயல் தொடரில் நடிப்பாரா இல்லை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தான் இப்போ சஞ்சீவ் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மீம் ஷேர் பண்ணி எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்ஃபர்மேஷன், ஆக்டர் சஞ்சீவ் வந்து கயல் சீரியல்லேருந்து விலகிறாரு, ஸோ நீங்களே எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமு, அதை அவர் ஷேர் பண்ணி என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. ஆமானும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இதனால் ரசிகர்கள்லாம் ரொம்ப குழம்பி போய் இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சஞ்சீவ் வந்து கயல் சீரியலே நடிக்கட்டுங்கிறீங்களா, இல்லை இல்லை அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து நடிக்கட்டுங்கிறீங்களாங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள்.